ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த காடை முட்டையில் ஒரு சிம்பிளான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி முட்டையை விட இந்த காடை முட்டையில் வந்து அதிக அளவில் ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் முட்டையில் பாதி அளவு தான் இருக்கும். மேலே வந்து இப்படி தான் பிளாக் கலர் டாட்ஸ் அங்கங்கே இருக்கும். சரி, வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டையில் கொஞ்சமாக உப்பும் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து எல்லா முட்டையும் பாயில் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஸ்டிக்கில் கோர்த்துடலாம். இதுக்கு வந்து இப்போ நம்ம மூணு கோட்டிங் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோளம் மாவு. சோளம் மாவு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் எல்லா பக்கமும் கோட் பண்ணுற மாதிரி திருப்பி விட்டு எல்லாத்தையும் பரட்டி வச்சுருங்க. செகண்ட் கோட்டின் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டையில் டிப் பண்ணி எடுத்துடலாம். தேர்டு கோட்டிங் பிரெட் க்ரம்ஸில் நல்லா எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் வந்து எல்லா பக்கமும் இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அப்புறம் பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா முட்டையும் சேர்த்துடலாம். இப்போது முட்டை வந்து ஃப்ரை பண்ணோன்னா மிளகாத்தூள் உப்பு தூளை மட்டும் தான் போட்டு பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு தடவையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இல்லைனா ஒரு பக்கம் கரிஞ்சிரும். ஏன்னா நம்ம பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கருக ஆரம்பிச்சிடும். அதனால் எல்லா சைடும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கிறிஸ்பியாக நல்ல மொறு மொறுன்னு காடை முட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.